புளியங்குளம் வேல்சாமையா ரெண்டு பேரையும் பார்க்க போகிறோம். ஏன் ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சுருக்கோம்னா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேரக்டர் பண்ணக்கூடிய, ஒரே ஊரில் வசிக்கக்கூடிய நண்பர்கள். அதனால் அவங்க ரெண்டு பேரையுமே ஒன்றா வச்சு இன்னைக்கு நேர்காணல் பண்ண போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வீரபத்ரன் ஐயா அவங்க, ஐயா வேல்சாமி ஐயா அவங்க. நீங்கள் ஐயா வீரபத்ரன் ஐயா சொல்லுங்க, நீங்கள் வந்து எவ்வளோ காலமாக இந்த நாடக தொழிலில் இருக்கிறீங்க? வணக்கம். புளியங்குளத்தில் வந்து நான் பறந்து ஜி கே சந்திரன் என்பவருடைய ஆசிரியர் அவற்றை நான் பயின்று கிட்டத்தட்ட ஒரு 44 வருட காலமாக அந்த நாடகத்தில் எனக்கு அனுபவம். 44 வருஷம் நான் சந்திக்காத ராஜ நடிகர்களே கிடையாது. அப்போ இருந்தாலும் சரி, இப்போ இருந்தாலும் சரி, அந்த ஜெனரேஷனையும் சந்திச்சிருக்கேன், இந்த ஜெனரேஷனையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். அப்போது இந்த நாடகத்தில் ஒரு முக்கியமான வேஷமான பழமையானது, இப்போ புதுமையிலிருந்து காலத்துக்கு ஏற்ப எப்படி நடிக்கணும், எப்படி வைக்கணுன்ற இம்மே கற்பனைகளை மனசில் பதிஞ்சிக்கிட்டு அதுக்கு மக்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம விதைச்சி அதை ஒவ்வொரு உலகத்தில் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இதுவரைக்கும் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. நான் நாடக அனுபவத்திலிருந்து, நாடக வாழ்க்கையிலேருந்து, நாடக கலையிலிருந்து, அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு மூத்த கலைஞராக இருந்த சாலக்கரை என்ற முத்துகிருஷ்ணன் ஒரு அரசோளம் திருச்செங்கி, ரெண்டு பேரும் மறைந்து விட்டார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்த கலை உலகத்திலே வீரபாகு என்ற வேஷத்தில் முக்கிய பங்கெடுத்து தமிழ்நாடு பூரா புளியங்குள வீரபத்ரன் என்ற பெயர் கேட்கும்படியாக இந்த நாடகத்திலே அனுபவமும் மற்ற வாய்ப்புகளும் எனக்கு கிடைத்தது இந்த இறைவனுடைய வரப்பிரசாதம். ஆக இந்த புகழுக்கெல்லாம் காரணம் எனது ஆசான் சந்திரன் அவர்கள் தான். உங்களுடைய குருநாதரே சந்திரன் அவர்கள் தான். ஆமா, அவர் தான் என்னுடைய குருநாதர். ஏன்னா நான் அவர் ஒரு வயசா இருந்தாலும் நான் காலகட்டங்கள்ல நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு 8-9 வயசுல அவர் வந்து இது கம்பெனிக்கு போய் நாடக கலை உலகத்துக்கு போயிட்டாரு. எனக்கு முந்தின அனுபவம் அவருக்கு. அவர் வந்து நம்ம ஊர்ல வந்து இருந்ததுனால அவர்கிட்ட நாங்க ஒரு 15 பேர் படிச்சது இல்ல, ஒரு முன்னேற்பாடா அதில் ஒரு முயற்சி பண்ணி இன்னாருக்கு இன்னார் வேஷம் இன்னாருக்கு இன்ன வேஷம் சொல்லி எங்களுக்கு புரிஞ்சு கொடுத்தவர் ஜி கே சந்திரன் குருநாதன். அந்த வேஷத்தை நாங்கள் தக்க வச்சு நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதையும் வாழ்த்துக்களும் அவருக்கே சர்ப்பணமாகும். இந்த வகையில தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. கலை உலகத்தில் எனக்கு பின்னாடி எனது அருமை நண்பர் வேலுச்சாமி, என்னுடைய வேஷங்கள் என்னென்ன எனக்கு தெரியுமோ அத்தனை வேஷங்களும் நண்பர் வேலுச்சாமி செய்வார். ஆமா, என்னுடைய வேகங்கள் எப்படி இருக்கோ அதே வேகங்கள் அவற்றையும் இருக்கும். இந்த நான் பொது கருத்தில் தெரிவிச்சேன். நான் சந்திக்காத சந்திரபதிகளும் கிடையாது, நான் சந்திக்காத ராஜ நடிகர்களும் கிடையாது. முன்னமே தாமரைச்செல்வி சொன்ன மாதிரி சக்குடியாரு, சக்குடி துரராசு, கருப்புசாமி, கடங்கசாமி தர, சோழமலை இப்படி சொன்னாங்க. அவங்களுக்கு முந்தின இடத்தால கடாங்கடி சாமி தர, சென்னை மணி, உடையப்பா, சக்குடியாரு, வேம்பத்தூர் சோழமலை, கருப்புசாமி, அந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்க, கட்டிக்குள ராமமூர்த்தி, அந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்களையும் சந்திச்சிருக்கேன். இப்ப ஜெனரேஷன்ல உள்ளவங்கள காமராசு, சத்யமூர்த்தி, இடச்சூர் முருகேசன், கணேஷ் பாண்டியன், இளங்கோ, இப்படி அதுலையும் சந்திச்சுட்டு வரேன். எனக்கு ஆயுசு இருந்தால் இன்னமும் நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு ஆண்டவன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு. நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவன் வந்து நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் குறையாத வளமையும் கொடுப்பாரு. நிச்சயமா நாடகத்திலும் நீங்க தொடர்ந்து பயணிக்கலாம். அதே மாதிரி ஐயா வேல்சாமி ஐயா, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய நீங்கள் இந்த ஊர்ல தான் இருக்கீங்க, புளியங்குளத்துல இருக்கீங்க, உங்களுடைய குருநாதர் யார்? என்னுடைய ஆசான் வந்து ஜி கே சந்திரன். அவங்கதான். ஆனா முதல்ல ரெண்டு பேரும் அவர் சாப்பிட்டு நினைச்சாரு, நான் யமனுக்கு நினைச்சேன். முதல் சத்தியவான் ஜெயத்தினால எங்களுடைய ஆசான் வந்து முந்திச்சாமி. ரெண்டு பேரும் படிக்கிறான். அந்த உட்கார்ந்து ராஜபாட்காரு, அவரும் உங்களோட படிச்சோம். அப்ப வீரபத்ரன் படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நாங்க முதல் வந்து சத்யவான் ஜாதகத்தினாலதான் படிச்சோம். அப்ப நான் வந்து யமன், அவர் எங்க வாத்தியார் வந்து சாவித்ரி. அப்ப அவருடைய குரலே அது ஒரு மாதிரியா இருக்கும். அந்த இதுல அவர் படிக்கிறத பார்த்துட்டு அவர் கம்பெனியில போய் சேர்ந்தவர். நானும் போய் ஆசைப்பட்டு போய் நானும் வந்து சேரணும் போய் கேட்டேன். இல்ல அவரு பிடிச்சிச்சு அவர்கிட்ட வந்துட்டான் அப்படின்னு சொன்ன பின்னாடி, அதுக்கு பின்னாடி ஹரிச்சந்திரனால அவர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எங்க வாத்தியார் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்து இது வேணும். ஆனா எந்தெந்த ஊர்ல மூன்றாத்தி நாடம் போட்டானோ அந்த மூன்றாத்தி நாட ஊருக்கு ஊரா நாங்க ரெண்டு பேரும் இருப்போம்.
அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஊர் இருக்கு. அந்த ஊர் பூரா அந்த மூன்று ராத்திரி நாளும் எக்கானு கொண்டு நாங்கள் ரெண்டு பேரும் இருப்போம். இப்போ ரெண்டு பேரும் வந்து ஒரே நாடகத்தில் பங்கெடுக்கிறீங்க. ஆமாம். அப்போ வந்து வீரபத்ரன் ஐயா என்ன கேரக்டர் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன கேரக்டர் பண்ணுவீங்க? இவர் விஸ்வாமித்தர் போடுவார். சரி. நான் நட்சத்திரம் போடுவேன் அந்த பிரிவுகாண்டத்தில். சரி. பானசிரகாணத்தில் இவர் விஸ்வாமித்தர் போட்டால் நான் வசிஷ்டர் போடுவேன். பல வேடங்கள், அதாவது வேட்டா இருக்கு போகிறது, அது பண்டாரங்கள் ஆடுறது, இதுக்கெல்லாம் நாங்கள் செய்வோம். மயநாடத்தில் இவர் ஒரு வேஷம் செஞ்சால் நான் காலகண்டம் போடுவேன். இவர் வீரபாகு செஞ்சால் நான் காலகண்டம் போடுவேன். இவர் விஸ்வாமித்தர் செஞ்சால் கடைசி சிவன் வருவேன். இப்படி பல வேஷங்கள் வந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் எங்களுக்கு இவ்வளவு துறைக்கு எங்களுக்கு முன்னேற்றம் கொண்டு வந்தவர் எங்கள் ஆசிரம் ஜி கே சந்திரன். ஐயா சொல்லுங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு நாடகத்துக்குள்ள போயிட்டு அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா போயிருவீங்க. அப்ப இந்த கேரக்டர் நீ பண்ணு, இன்னைக்கு இந்த கேரக்டர் நான் பண்றேன், எப்படி எதன் அடிப்படையில நீங்க பகிர்ந்துக்கிறீங்க? அதாவது ஒரு நாடகத்தினுடைய துணிய பாக்குறோம். சரி. பார்த்த உடனே அப்ப அவனுக்கு அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இவர் எந்த வேஷம் போட்டாத்தான் அது சரியா வரும். நீங்க செய்யக்கூடிய வேஷங்கள்ல எந்த வேஷமும் யார் வேணாலும் போட்டுக்கிறீங்க? யாரும் போடலாம். அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்த எல்லா வேஷமும் இவரும் செய்வாரு, நானும் செய்வேன். இதுல ஒரு வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி இந்த வேஷத்தை நம்ம பண்ணாச்சான் இந்த இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்றத நான் எனக்கு ஒரு வேஷத்தை தக்க வைக்கிறேன்னு ஒரு வேஷத்தை சொல்லுவேன், அவர் சரின்றாரு. அப்புறம் அவருக்கு ஒரு வேஷத்தை தக்க வைக்கணும்ல, அப்ப அவரு ஒரு வேஷம் கேட்பாரு, அது சரி. அவர் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறவர். ஏய், இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேருக்குள்ள வேஷங்களும் கொண்டுதான், இந்த ஒரே வேஷங்கள் தான் எல்லாருக்குமே. இந்த அரிச்சந்திர நாடகத்துல கிட்டத்தட்ட ஒரு 20-25 வேஷங்கள் இருக்கு. அதுல ஆக்ட் பண்ற நடிகர் சார் நடிக்கக்கூடிய தன்மை அதுல இருக்கு. இந்த 20-25க்குள்ள நான் என்ன பண்ணிக்கலாம், இவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் அவங்களுக்கு வேஷம் கொடுத்து இவர் நடிக்க வைக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, சரி இந்த வேஷம் நான் நடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் உபநயம் கொடுத்துருவாரு. இல்ல இல்ல, இது வேணாம், நான் அந்த வேஷம் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் ஓகே. சரி, அவர் என் வேஷத்தை அவர் மாத்திக்கிட்டு, அவர் வேஷத்தை நான் மாத்திக்கிறேன். அது எங்க ரெண்டுக்குள்ள சாத்தியம். அதனால எனக்கு பின்னாடி என்னுடைய வேஷதாரிகள் எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் என்னுடைய தலைமுறைக்கு பின்னாடி என்னுடைய பேரை சொல்றது மாதிரி நண்பர் வேஷம். இதுதவிர வேற ஆளு இல்ல, இனிமேல் பிறந்த இன்னும் வந்தாச்ச. இப்ப அரிச்சந்திர நாடகத்துக்கு புளியம்பலத்துல இருந்து மட்டுமே ஆள் எடுத்து ஒரு நாடகத்தை நடத்த முடியுமா? கண்டிப்பா. ஆள் இருக்கு, எங்களுக்கு தேவை ஒரு பபுன் டான்ஸ் தான். பபுன் டான்ஸ் மட்டும் வெளியே எடுத்துட்டா மீதி எல்லா கரெக்டும் இன்னைக்கு நாடகம் நடத்தலாம், நாளைக்கு நாடகம் நடத்தலாம், தினமும் நாடகம் நடத்தலாம். என்ன சகல பேரும் இங்க இருக்காது. இப்ப சந்திரனுக்கு பின்னாடி அவருடைய மகன் மணிகண்டன், கர்நாடகம் எடுத்துக்கிட்டாலும் சரி, வெஸ்டர்ன் எடுத்துக்கிட்டாலும் சரி, பெரிய ஹிட். அப்ப தாம் புள்ள நல்லா வளர்றது தகப்பனுக்கு சந்தோஷம். கண்டிப்பா. தாம் மகன் அங்க நாடக மேடையில உட்கார்ந்து வாசிக்கும் போது நானும் குருநாதன் சந்திரனும் உட்கார்ந்து கண்ணீர் விடுறோம். ஏன் கண்ணீர் விடுறோம் அப்படின்னா, ஆனந்த கண்ணீர் தான். நம்ம போய் எப்படி வாசிக்கிறானே. அப்ப என் மருமக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு, வள்ளி, சரி வள்ளியா நடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி அந்த பாட்டு பாடும்போது இப்படி ஒரு பாடகி இருக்கே, ஏன் இவங்களை சரித்திரத்தை கொண்டு வந்தா நல்லது அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு தோணுச்சு. அவருக்கு தோணுதோ தோணலையா எனக்கு தெரியாது, எனக்கு தோணுச்சு. நானும் ஒரு கலைஞன் இல்லையா, அப்ப கலைத்தன்மை மனோரஞ்சன் நிறைய இருந்துச்சு. அப்ப ஹார்மோனியம் வாசிக்கிறது மணிகண்டன். இந்த ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது, அதாவது வளர்த்து மாடு எடுத்து ஒரு வண்டியில போட்டு ரெண்டு மாடு சரியா போனா ஒரு இடத்துல போய் சேரும் அப்படின்ற கணக்கு எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு. நான் மூத்த கலைஞனா இருந்தாலும் எனக்கு உள்ளதா தோணுச்சு சொல்றேன். ஐயா வந்து வீரபத்ரன் ஐயா சொன்னாங்க, நிறைய கலைஞர்களை சந்திச்சிருக்கிறேன் அப்படின்னு. அந்த கலைஞர்கள் எல்லாத்தையும் நீங்க சந்திச்சிருக்கேன். எல்லா கலைஞர்களுடைய எல்லா ராஜபாட்டையும் சந்திச்சிருக்கேன். எல்லா ராஜபாட்டோடைய இந்த மேற்கு அரசு பெட்டின்னு ஒரு ஊர். சரி. அங்க வந்து 5 ராத்திரி, 3 ராத்திரி, 7 ராத்திரி, 9 ராத்திரி இப்படி நடிச்சதுல வீரபத்ரன் நானும் அதே ஊர்ல ஆடியிருக்கோம். இப்ப கூட ஒரு தடவை 5 ராத்திரி நடத்தினாங்க, அதுலயும் நடிச்சிருக்கோம். ஆனா அந்த ஊர்ல வந்து வேற நாடகம் போட மாட்டாங்க. ஒரே உச்சிகள் மாவாரி அம்மன் கோவில் அங்க நேத்தி கடன் காணி போடுறாங்க. அதான் சார், எந்தெந்த வேஷம் எந்தெந்த இது கட்டத்தை செய்யணுமா,
வீரபத்ரனுக்கு இந்த நீ செஞ்சாத்தானே அது நல்லா இருக்கும், நீ இந்த கட்டத்துக்கு போக நான் அந்த கட்டத்துக்கு போகணும் எல்லோரும் பகிர்ந்து தான் செய்வான். ஆனால் எது அவனும் நானும் போயிட்டா இவன் என்கிட்ட லேசா நான் போய் நினைச்சா ஆளை அவுட் பண்ணிருக்கேன். இவனுக்கு எதிரியா நம்ம போய் சிரிச்சுனாத்தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்ட நம்ம எவன் தான் அடிச்சு காலி பண்ற அளவுக்கு எப்படா இவன் காலி பண்ணுவான்னு எதிர்பார்த்தாச்சேன். இல்லாட்ட இது ரொம்ப இதா ஆளுகளை அவுட் பண்ணிருக்கேன். அதனால நானும் இருபத்தரும் நின்றா அது நடந்தது சிறப்பாக இருக்கும். ஆமா, அதனால எங்க ரெண்டு பேத்துக்கு விருப்பப்பட்டு போடுவாங்க சிறப்பு. நிறைய இடங்கள்ல வந்து ஐயா ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. நிறைய ஊர்கள் என்ன உண்மை அதான், ரெண்டு பேர்த்தையும் போட்டாக்க அந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல போடுவாங்க. அது எல்லா பேருக்கும் தெரியும். நடிகர் சங்கத்திலே போய் கேட்டானா இன்னார் இன்னா போட்டாக்க அந்த நாடகம் நல்லா இருக்கும். இந்த மூன்றாவது நாடகங்கள்ல நீங்க எத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து இவருக்கு மிந்திட்டேன் சார். நானும் வாத்தியாரும் ஒரே நேரம் இந்த சத்தியாவது நானாம் படிக்கிற வயசு அவ்வளவுதான், ரொம்ப 10 வயசு 12 வயசு இருக்கும். அப்பயே சின்ன ஆண்டுகளே படிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால நான் இவரை காட்டிலும் ஒரு 3 வருஷம் அதுக்கு மிஞ்சி இருப்பேன். இவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு, நாங்க நாடகம் படிக்க இவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு மிந்தி நாங்க இது பண்ணோம். சத்யவான ஜாதத்தை நாடகம் படிச்சு அந்த முத்துச்சாமி வாத்தியா இருக்காங்க, அவரு 2-3 ஊர்களில் கொண்டு கூட நடிக்க விட்டாரு. அவரு அந்த இதை இது பண்ணி கொண்டு வந்திருந்தான். அவர் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி அவர் கொஞ்சம் இதா இருக்கமா அவரு வேற கம்பெனி போய் சேர்ந்துட்டாரு. அதோடு நாங்க அதுல இருந்து நடிச்சுக்கிட்டே இருக்கோம். ஐயா சொல்லுங்க, வீரபத்ரன் ஐயா சொல்லுங்க, புளியங்குளத்துல அதிகமான நடிகர்கள் இருக்க காரணம் என்ன, எப்படி உருவானாங்க? உருவாக காரணமே முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து குருநாதன். அவர்ல சிரஸ் இருக்க வாழாடன். அப்படின் பட்சத்துல அவர் வந்து நம்ம ஊர்னுடைய பெயர் ஒரு நல்லா வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு 10 பிள்ளைகள் நல்லா சொல்லி வைக்கணும், அப்படின்னா தான் பேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னாரு. அவருடைய கண்ணோட்டத்துக்கு யாராவது இந்த ஒரு பாட்டு பாடினாலோ இல்லை ஒரு நடந்து ஆடுனாலோ அவர் கண்ணுக்கு தெரியும் இந்த வேஷத்தை கொண்டு வந்தா இவர் நல்லா செய்வார். அப்ப அப்படின்னா அப்ப ஒரு ஊர்னுடைய பெயர் வாங்குறதுக்கு ஒன்னும் கோயில் காலம் இருக்கணும் இல்லையா, அவர் நடிகன் இருக்கணும். நிச்சயமா இந்த ரெண்டு பேருனாலதான் ஊர் பேரும் புளியங்குளம் அப்படின்னா வீரபத்ரன் ஊரு, ஜி கே சந்திரன் தாமரசெல்லி ஊருன்னு கேட்கிற அளவுக்கு தமிழ்நாட்டுடைய மக்களுடைய மனசுல நாங்க உள்ள பகுந்ததுனாலதான் எங்க ஊருடைய விளம்பரம் தெரியும். எங்க ஊர் விளம்பரம் தெரியற காரணமே நாங்க கலை உலகம் இருக்கிறதுனால. அதனால நடிகர்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. நடிகர்கள் இருந்தாலும் எல்லா வகையிலும் அதிகமான தொழில் ரீதியா இருந்தாலும் நல்லாத்தான் பண்ணுவாங்க. மற்ற சம்பந்தப்பட்டது விவசாயம் போக்குவரத்து எல்லா கலைஞர்களுக்கும் உண்டு. இப்போ நீங்க வந்து ஏதாவது கலைஞர்களை உருவாக்கி இருக்கீங்களா? ஆமா, நம்ம கிட்டத்தட்ட இவருக்கு நான் சில பாடங்கள் கொடுத்துருக்கேன். நீ கொஞ்சம் நல்லா வர அந்த நீ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி குருநாதன் ஒரு 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 என் வேஷக்கார ராமன் பாடல்கள் கொடுத்துருக்கேன். யாராலும் என்ன கேட்கிறாங்களோ இப்போ கட்டப்பண்ட ஆரம்பத்துக்கு அந்த இந்திர சபையில என்னென்ன பேசணும் வைக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவு கொடுத்துருக்கேன். அப்ப நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்த கலைஞர்களை ஊக்குவிச்சு. இப்போ இளம் கலைஞர்கள் வெளியில இருந்து வரும் பொழுது இப்போ உங்ககிட்ட வந்து கேட்கறாங்க, ஐயா நாங்கள் பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து இப்போ உங்க கையில பாடம் இருந்து நீங்களே பாடம் கொடுப்பீங்களா இல்லை உங்க வாத்தியார்கிட்ட அனுப்பிச்சு வைப்பீங்களா, அது எந்த மாதிரி பண்ணுவீங்க? முதல்ல வந்து போய் குருநாட்ட போய் உதவி வாங்கிட்டு வாடான்னு சொல்லுங்க. ஓ, அதை முதல்ல பண்ணு. என்கிட்ட வாங்குறது உங்களுக்கு அதுதான். அவருக்கு வந்து எப்படின்னு நாடகத்தினுடைய துணி ஆரம்பத்துல இருந்து கடைசி எல்லா ஆக்டினுடைய சம்பந்தப்பட்டது அவருக்கு தெரியும். அந்த நாடகத்துல என்னென்ன ஆக்டிங் இருக்கு, அந்த ஆக்டிங் என்னென்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன வசனம் எடிட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி என்னுடைய கற்பனைகள்ல தான் நான் வளர்ந்து வந்தேன். அப்ப என்னுடைய கற்பனை என்ன ஒரு கொடுக்கறதுனால அவங்க குறைஞ்சு போக கூடாது. ஏன்னா நம்ம பேரை சொல்லுவாப்புல. இப்ப நான் எப்படி சந்திரன் பேரை சொல்றேனோ அதே மாதிரி என் பேரையும் சொல்லுவாங்க. இப்ப இவர் ஒரு இடத்துல ஒரு நல்லா வேற நடிகரோட செய்ய போது இவர் தான் கிட்டா இருப்பாரு. இவர் வேஷம் போடுறவங்க இன்னும் 4-5 பேர் இருக்காங்க, அதுல இவர் வேஷம் பண்ணாலும் இவர் தான் கிட்டா இருப்பாரு. காரணம் இந்த புளியங்குளத்துடைய வாசம், மண் வாசம் அப்படி. ஆமா, நான் இவர் பண்ணும் போது இவனுக்கு ஒரு பேர் கிடைக்கணும்ன்றக்காடி ஒரு நல்ல வேஷத்தை நீ பண்றாங்க. ஆக இந்த வேஷங்கள்லாம் தெரிஞ்சதுனாலதான் இந்த வேஷங்களை அவன் பண்ண முடியுது. திடீர்னு பண்ண சொன்னா அவன் முடியுமா? அதனால அடிப்படை அவங்க இந்த ரெண்டு பேரும் நல்லா தெரியும். இருந்தாலும் இவ்வளவு வயசுக்கு அப்புறமும் நீங்க வந்து ஒரு ஒற்றுமையோட இந்த கலைத்துறையில பயணிக்கிறது உண்மையிலேயே அது ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தீங்க.
ஆமா, நீங்க இப்ப நம்ம பேட்டி எடுக்கும்போது கூட நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு அதை பண்றது ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். அதான் அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாம ஒற்றுமையா பயணிக்கிறது நல்லா இருக்கு. இது தொடரணும், நீண்ட காலங்கள் இன்னும் நீங்க பயணிக்கணும். அது மாதிரி மற்றபடி வெளி உலகத்துல எங்கெங்கெல்லாம் போய் நாடகம் இருக்கீங்க? தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு விருதுநகர் மாவட்டம், ராஜோட மாவட்டம், ராமநாடு மாவட்டம், இப்படி தஞ்சாவூர், இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை கிராமங்கள் இருக்கோ அத்தனை கிராமங்களும் எந்த ஒரு விதத்துல சந்திச்சிருக்கோம். சந்திக்காத கிராமங்களும் இருக்கு. ஐயா சொல்லுங்க, நீங்க வேற ஏதாவது டிவி நாடகங்கள் அல்லது சினிமா காட்சி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? சார், நான் ஒரு ஊருக்கு எங்களை சார் இது பண்ணி கூட்டு போனாரு, மணிய நெல்லூர் பெட்டி. சரி, மகாராஷ்டிராவுக்கு அங்கே போய் தமிழ்நாட்டிலேருந்து எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் எங்களை மட்டும் சர்வீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். சரி, நாங்கள் இங்கேருந்து ஒரு 6-7 பேர் போயிருந்தோம், 8 பேர் போயிருந்தோம். 8 பேர் போய் அங்கே நிகழ்ச்சி நடந்ததில் முதல் இதே எங்களுக்கு தான் அந்த பட்டம் கிடைச்சிச்சு, அவார்டெல்லாம் கொடுத்தாங்க அங்கே கொடுத்தாங்க. ஆனால் இதுக்கு இந்த இவ்வளோ தொலைக்கு அங்கே போய் சிறப்பு வாங்கினதுக்கு காரணம் மணிகண்டன் பெட்டியில் அவன் முத பாட்டு வாய்ச்சதுலே அந்த இதில் நல்ல பேர் கிடைச்சி. நானே கேட்டிருக்கிறேன், நிறையா வந்து பார்த்துருக்குறேன். ஆமாம், அந்த பிஜிஎம்லாம் நல்லா அழகாக உதவித்தொகை வாங்குறதுக்கும் சார் அந்த அவங்க கொடுத்த அவார்டில் தான் எனக்கு உதவித்தொகை வந்து. சரி, ஆமாம், இப்போ நான் அதை கேட்க மறந்துட்டேன். நீங்கள் ரெண்டு பேருமே மூத்த கலைஞர்கள், அதனால வந்து உங்களுக்கு உதவித்தொகையெல்லாம் கிடைக்குதா? உங்களுக்கு கிடைக்குதா? உங்களுக்கு கிடைக்குதா? ரெண்டு பேருமே சொல்லுங்கள். எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கும். பெரிய கலைஞர்கள் உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உதவித்தொகை கிடைக்கணும். அது மாதிரி இந்த கலை வளரணும்னு சொல்லிட்டு நிறைய நல்ல மனசோட பல வேலைகள்லாம் செய்யறீங்க, அதனால நிச்சயமா கிடைக்கணும், கிடைக்கும். அது மாதிரியான விருதுகள் ஏதாவது கிடைச்சிருக்குதா? அங்கே அவார்டுகளும் கொடுத்தாங்க. இந்த பேருந்தியில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, அங்கே அந்த அவார்டு கொடுத்தாங்க. இதில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பென்ஷன் இதை கொண்டு கொடுத்தோன்னு அதை காமிச்சு தான் நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ண போறீங்க. சங்கத்தில் குரு பூஜைன்னு ஒன்று நடக்கும். சரி, இந்த குரு பூஜையில் வந்து ஒரு வருஷம் பவளக்குடி, ஒரு வருஷம் சத்யாம் சரஸ்வதி, இப்படி குரு பூஜையில் நடக்கும்போது நாடக கலைஞர்கள் வச்சு நடத்துவாங்க. சரி, அப்படி நடக்கிற பட்சத்தில் அங்கே அரிச்சந்திர நாடகம் நடக்குது, உடையப்ப நாடகம் நடக்குது. உடையப்ப நாடகத்தில் அப்போ மிஸ்ரமான நடிகர்னுமோ நம்மளுக்கு அவங்க கணவீச்சன் போடுற மாதிரி இருக்கும். உடையப்பனோட ஆக்ட் பண்ணது மதுரை நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அப்புறம் திருப்பியும் அதே மதுரை சங்கத்தில் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் நான் இந்த அரிச்சந்திர நாடகத்தில் இத்தனை நடிகர்கள் இருந்த போதிலும் நான் தேர்வு செய்யப்பட்டு அந்த நாடகத்தை நடித்தேன். அதுதான் நம்ம கிடைக்கப்பட்ட பெரிய வரப்பட்டது. ஆமாம், கிட்டத்தட்ட நான் வந்து 1976 ரேடியோ ஸ்டேஷன் போனேன். ரேடியோ ஸ்டேஷன் போனேன். ஆமா, எந்த ஊரு? சிவராமகிருஷ்ணன் சொல்லி ஒரு ஐயர் அங்க இருந்தாரு, திருச்சி. திருச்சி, திருச்சி. ஓகே. அப்ப சக்குடி தொடராசு நான் இவங்க எல்லாம் ரேடியோ ஸ்டேஷன் போனோம். அதுக்கு அடுத்து முத முதல்ல டிவியில போய் நடிச்சவன் நான் தான். சீரியல்ல நடிச்சீங்களா? இல்ல, இந்த நாடகத்தவே எடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு பகுதியா போட்டாங்க. ஒளிபரப்புனாங்க. எந்த சேனல்ல இருந்து? மெட்ராஸ் வந்து சேனல்ல அவ்வளவு ஞாபகம் இல்லை. என்ன கிட்டத்தட்ட 82 வருஷம் 82 வருஷத்துல நடந்தது. அப்ப வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் டிவி கிடையாது அந்த நேரங்கள். ஒரு வாரம் அத லைவ்ல போட்டாங்க. அப்புறம் சினிமாவில் வந்து பெரிய வீட்டு பொண்ணக்காரங்கள அதில் நடிச்சிருக்கேன். பெரிய வீட்டு பொண்ணக்காரங்க நடிச்சிருக்கேன். நடிச்சிருக்கேன். இங்கேருந்து கூட்டி போய் நம்ம ஊருக்கே வந்து ஆள் வந்து கூட்டி போய் இந்த மாதிரி ஒரு இந்த சாங்குக்கு. அது எந்த சீன்ல எந்த இடத்துல வர்றீங்க? அதாவது கார்த்திக்கு நம்பியார் இவெல்லாம் பூஜை பெட்டி தூக்கிட்டு அந்த கனகான்ற பொண்ணை போய் கடத்துறதுக்கு குதிரையில் இருக்க பொண்ணை எடுக்க போகிறோம். சரி, எடுக்க போகிற நேரத்தில் சாமி ஆட்டம்னு ஒரு ஆட்டம் வச்சு, ஏன்னா மாறு வேஷம், எல்லாருமே கதாநாயகன் மாறு வேஷம், அதில் இருக்கிற சித்தப்பா வேஷம் போட்ட நம்பியார் மாறு வேஷம், அவருடைய கூலிப்படைகள் நாங்கள் மாறு வேஷம் போட்டு அந்த ஜனங்களை வந்து மாறு வேஷத்திலே போகிறோம். அந்த உள்ளூர் ஜனங்கள் தெரியாமல் இருக்கிறதுக்காக மாறு வேஷம் போட்டு அந்த குதிரைக்கிட்ட போய் லாஸ்டில் ஃபைனல் வந்து
அந்த குதிரைய அருவாளை உடச்ச உடனே உள்ள இருந்து கனகா வெளியே கொண்டு வந்து அப்படி நாங்க எடுத்துட்டு போற மாதிரி அது ஒரு பைட்ட. அப்புறம் சில வாய்ப்புகள் வந்துச்சு, எங்க அம்மா விட மாட்டேங்குது உண்மையா வந்ததா உண்மையா. இந்த மாதிரி கிராமத்துல இருக்க நம்ம மிராஜில எல்லாம் போய் நம்ம ஸ்டே பண்ண முடியாது. இங்க இருக்கிற தோட்டம் துறவு இருக்கு, விவசாயம் போக்குவரத்து இருக்கு, அதனால வேணாம் பண்ணி எங்கேயும் போனா பண்ணி இருக்கு பாரு நாடகங்களை போய் ஆடி திரும்பி போருக்கு வந்து. உங்க குழந்தைங்க யாரும் நாடகம் கத்துக்கிறாங்களா? இல்ல படிக்க வச்சிருக்கேன். படிக்கிறாங்க? ஆமா படிக்கிறாங்க. ஒருத்தன் வந்து ஏர்போர்ட்ஸ் படிச்சுட்டு. எத்தனை பசங்க இருக்காங்க? பசங்க மூணு பசங்க. ஒருத்தன் கொத்தனாராங்க, ஒருத்தன் சிவில் இன்ஜினியரிங். சரி. இன்னும் ஒருத்தன் ஏறுநாடியில் படிச்சாங்க. ரெண்டு பேரும் படிச்சு முடிச்சுட்டாங்க. சரி, நீ வேலைக்கு தான் ட்ரை பண்ணு. ரைட்டு. மூணு ஆம்பளை பசங்க. உங்களுக்கு ஏன்? உங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன். அந்த பையன் கொத்தனார் வர பார்க்குறேன். பொண்ணு உள்ளூர் கட்டி கட்டி கொடுத்துட்டீங்க. ரெண்டு பொண்ணு இல்லையா? இன்னொரு பொண்ணு. ரெண்டு பொண்ணுமே ரெண்டு பொண்ணு உள்ளூர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஒருத்தர் கொத்தனார் தான். சரி. இப்போ கடைசியாக போன நாடகம், ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போன கடைசி நாடகம் எந்த நாடகம் சொல்ல முடியுமா? அரசபட்டி. அரசபட்டி அந்த நான் சொன்ன மேற்க அந்த பத்திரார் பக்கம் அரசபட்டின்னு ஒரு அதில் வந்து இப்போ அவர் தான் கான்டாக்ட் பண்ணி சந்திரவாஜார் கான்டாக்ட் பண்ணி அந்த நாடகம் நடந்துச்சு. அதில் பானஸ்டாண்டா புரியவாண்டா மயனாண்டா இந்த மாதிரி ஏழு காண்டத்துக்கான ஆளுகள் கிடையாது. ஆளுகள் நாங்கள் இருக்கோம், சிறிபாட்டு கையில் இருக்கு. அதுக்கு செய்யற ராஜபாட்டுக்கு இன்னும் ஒத்துழைச்சி வரல. ஆமாம், அதனால மூன்று ராத்திரியாக மாற்றிட்டாங்க. அந்த மூன்று ராத்திரியில் கடைசியில் நானும் இவருன்னு சேர்ந்து ஆக்ட் பண்ணுவேன். அவருடைய கான்கிரீட்டில் இப்போ வரக்கூடிய இளம் கலைஞர்கள் ஆரம்பத்தில் எந்த நாடகம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க? அவங்களோட எண்ணங்களை பொறுத்து இருக்கு. அவங்கள பொறுத்தது. ஆமா, ஏன்னா சில பேருக்கு வந்து பப்புன் பேச பிடிக்கணும் அப்படின்னு வருவாங்க. சில பேர் நாரதர் படிக்கணும்னு வருவாங்க. சில பேர் முருகனுக்கு படிக்கணும்னு வருவாங்க. சில பேர் சத்தியத்தை படிக்கணும்னு வருவாங்க. எந்த வேஷம் படிக்க வந்தாலும் அவர் பாடம் கொடுத்துருவாங்க. நாடகம் பார்க்கும்போது எந்த கேரக்டரால கவரப்படுறாங்களோ அந்த ஒரு நாடக கலைஞனா வர்றது ஒரு முக்கியம் அல்ல. நாடக கலைஞன் ரூபத்துல மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் சொல்றவங்க தான் கலைஞன். போனோம் சம்பாரிச்சோம் அப்படின்றது இல்லாம அது பேர் வாங்குறதுக்கு சில கருத்துக்களை அங்கே மக்கள்கிட்ட பரிமாறணும். பரிமாறினா தான் அவன் நடிகனா இருக்க முடியும். இப்போ ராஜாக்கள் குடியிருப்பு கூட நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ நடிச்சிருக்கோம். ராஜாக்கள் குடியிருப்பு நாடகத்தில் ரெண்டு பேரும் பண்ணியிருக்கோம். ஆமாம், போன வருஷம் நடித்தோம். அது நான் தம்பி கான்ட்ராக்டா பெரும்பாலும் போட்டால் எங்கள் ரெண்டு பேரும் நான் போடணும். தம்பி அவங்கள போட்டால் தான் சரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும். இப்போ எங்களுக்காக ஆளுக்கு ஒரு பாடல் பாடி காட்டலாமா? ஆடுற மாதிரி எந்த 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 வேஷங்கள் இருக்கு? பாடல் உங்க உங்க கேரக்டருக்கு பாடல் வராதா? அவர் வேலைச்சேன் வரவங்க நல்லா பாடுவாரு. சரி, இதுதான் நல்லா பாடுவேன். இதை பண்றாங்க ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், ஐம்பது செம்மறி ஆடு வச்சிருந்தேன், அழகு வண்டி வச்சிருந்தேன், அஞ்சாறு குருக்க நஞ்ச வச்சிருந்தேன், நாலு மரச நெல் வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன், அத்தனையும் போச்சு குடியா சொந்த நிலை மாச்சு, அத்தனையும் போச்சு குடியா சொந்த நிலை மாச்சு.